ஹலோ அக்கா பேசுறேன்டா ஆ சொல்லுக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நம்ம பண்ண தப்பால உங்க மாமா கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கா கனி தேவை இல்லாம பயப்படுற நம்ம உண்மை சொல்லிரலாம்டா என் நிம்மதி விட என் சந்தோஷத்தை விட மாமா உயிர் தான்டா எனக்கு முக்கியம் மாமா உங்கட்ட அறிமுகப்படுத்தி வச்சாரு அந்த நாலு பசங்க அவங்க அங்க வந்துட்டு இருக்காங்க எதுக்காக திருநாள் கர்ச்சு மேல எந்த தப்பு இல்லைன்னு அவங்க நம்புறாங்க அதனால உண்மையை கண்டுபிடிச்சு மாமாவோட அந்த திருவை சேர்த்து வைக்கிறதுக்காக அங்க வராங்க அதுக்கு முன்னாடி நானே அவர்கிட்ட உண்மை சொல்லிர போறேன்டா அக்கா அவசரப்படாத இப்போதான் மாமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்கம் வந்துட்டு இருக்காரு எனக்கு பிசினஸ்ல அவரை வச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு இந்த நேரத்துல அந்த திருவு மாமா ஒண்ணு செஞ்சுட்டா ஒண்ணு நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க இல்ல கொன்னுடுவாங்க அந்த பசங்க திருவை பார்த்தாதானே அதுக்கு முன்னாடியே அவனுங்களை வேண்டாம்டா வேண்டாம் சொன்ன கேளுடா டேய் டேய் பிரபா பிரபா சொல்லுடே சொல்ல என்ன நடந்ததுன்னு சார் சார் தம்சார்ட்ட ஹாஸ்பிடல்ல சேர்த்துங்க சார் பஸ் வந்துருக்கு ரொம்ப சீரியஸா சார் டாக்டர் உடனே வரச்சனும் சார் 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 ரொம்ப நேரமா வெயிட் பண்றோம் சார் பஸ்ஸே கிடைக்கல சார் ஒரு வழியில கொஞ்சம் இறக்கி விட்டுருங்க சார் சரி ஏறுங்க நான் ஹாஸ்பிடல்ல டிராப் பண்றேன் பின்னாடி வாங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் ஏய் வெட்டி ஏய் ஏய் எழுங்க பெட்டி குறா பெட்டி குறா பெட்டி குறா மரியாதையா தப்பிக்க முடியாதுடா இவன் சொல்லி தான் நான் அப்படி பண்ணேன் யார் மேல பழி போடுற சத்தியமா சொல்றேன் அது என் நண்பன் ரமணாவோட மனைவிடா நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு அவங்கள பத்தி தப்பா பேசுற உன்ன உயிரோட விட கூடாதுடா மேல திருட்டு பழி சுமத்தி என் புருஷன் கிட்ட இருந்து உன்னை நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக நாங்க தான் அவனை அனுப்பிச்சோம் ஒரு கல்யாணம் நாம்பளை புதுசா ஏதாவது வாங்கணும்னாலும் இல்ல எந்த ஒரு விஷயத்துல முடிவெடுக்கணும்னாலும் கொண்டாட்டு கிட்ட கேட்பான் அப்படி இல்லாட்டி அண்ணன் தம்பி மாமா மச்சான்னு சொந்தக்காரன் கிட்ட கேட்பான் முடியலண்டா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணுவான் ஆனா இங்க என்ன தலைகளால இருக்கு எப்பவும் நீதான் சர்வாதிகாரியா இருக்க என் புருஷன் உனக்கு அடிமையா தானே இருக்காரு அவரோட மூச்சு காத்து விடட்டுமா வேண்டாமாங்கிற மட்டும் தான் உங்ககிட்ட கேட்கல ஏ என்கிட்ட படுக்கிறது கூட உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு பாருன்னு தோணுது அன்னைக்கு கூட மனைவி பத்தி யோசிக்காம நண்பனை பத்தி யோசிச்ச முத ஆம்பள இந்த உலகத்திலே என் புருஷனா மட்டும்தான் இருப்ப நீ யாரு
அவருக்கு எங்களுக்கு நடுவுல நீ யாரா? நீ யாருங்கற? போ ஃப்ரெண்ட் கிட்ட இங்க நடந்ததெல்லாம் சொல்லு. அந்தால் வந்து எங்களை கொல்லட்டும். நிம்மதியே இல்லாம இந்த வீட்ல நாங்க அடிமையா வாழ்றதுக்கு அவர் கையாலயே சாவறோம். வேணாம். வேணாம். நீங்க சாவ கூடாது. நீங்க யாரும் சாவ வேணாம். நீங்க நல்லா வாழணும். அதுக்காக இந்த திருட்டு பழி நானே ஏத்துக்கிறேன். நானே இந்த திருட்டு பழி ஏத்துக்கிறேன். நான் திருடிட்டேன்னு நீங்க யார் சொன்னாலும் என் ரமணா நம்ப மாட்டான். அவனை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன் நண்பன் உன்னை கெட்டவன் நம்பி பிரியணுங்கிறதுக்காக நீ இப்படி ஒரு பழிய சுமக்கணுமா? சுமந்துதான் ஆகணும். என் நண்பனும் அதை விட முக்கியமா அவன் குடும்பமும் நல்லா இருக்கணும்னா நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சுதான் ஆகணும். முடியாதுரா. வேற யாராவது உன தப்பா பேசினாலே என்னால தாங்க முடியாது. நானே எப்படி உன தப்பா பேச முடியும்? முடியும் சார். நாம நினைச்ச முடியாதது எதுவும் இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்கல்ல. உங்களால முடியும் சார். எனக்காக தயவு செஞ்சு பண்ணுங்க. பிரிச்சதுக்கு பதிலா என்ன நீ கொண்டு இருக்கலாம். கொண்டு இருக்கலாம். நான் யாரையும் உன்னை மன்னிக்க என் நண்பன் மன்னிக்கணும். திரு மன்னிக்கணும். மன்னிச்சிருங்க. நான் அவன் கால பிடிச்ச கதிர அவன் தாண்டி உன்னை மன்னிக்கணும்.